என் வீடியோ பாக்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா, ஜெனரல் 2024ல உங்ககிட்ட வந்து 30,000 ருபீஸ் இருந்துச்சுன்னா எந்த போன் வாங்கலாம்னு சொல்ல போறேன். ஏன்னா வந்து இந்த பட்ஜெட்ல ஏகப்பட்ட போன்ஸ் இருக்கு. அந்த ஏகப்பட்ட போன்ஸ்ல வந்து நான் சூப்பரான ஒரு 7 போன் கொண்டு வந்திருக்கேன். அந்த 7 போன் சூப்பரா இருக்க போது கூடவே ஒரு போனோடையும் பிளஸ் என்ன மைனஸ் என்ன பார்க்க போறோம் எல்லாமே சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. உடைய மொதமான வீடியோ பாத்தீங்கன்னா மக்கம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கும் தேவைப்படுத்தி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ஒரு மாதிரி சூப்பர் வீடியோஸ் நீங்க பார்த்துக்க முடியும். இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம். நீங்கள் பார்த்துக்கிறது கௌதம் சேனல். வாங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 7 ஃபோன் பத்தி பார்க்க போறோம். என்ன போன்னா, ரியல்மி கிட்ட இருந்து போன வருஷம் ரியல்மி 11 சீரீஸ்ல சூப்பரான போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி பார்க்க போறோம்னா, ரியல்மி 11 ப்ரோ பிளஸ் இந்த போன் தான் 7th பிளஸ்ல இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்பெக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன் நம்மளுக்கு வந்து 6.7 இன்ச் ஒரு ஃபுல் HD பிளஸ் ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே, 128 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. ஒருவே டைமென்சிட்டி 7250 ப்ராசர் மற்றும் 200 MP OIS கேமரா ட்ரிபிள் கேமரா சேர்ந்து கொடுத்துருக்காங்க. 32 MP செல்ஃபி கேமராவும் இருக்கு. 5000 mAh மேசிவ் பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த போன் ரேம் பொறுத்தளவுக்கு 12 GB ரேம், 255 GB உங்களுக்கு வந்து கரெக்டாக 30,000 ருபீஸ் வருது. கரெக்டாக 30,000 பட்ஜெட்ல கொடுத்தாங்க. நீங்கள் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியான வாய்ப்பு இருக்கு. பார்க்க செக் பண்ணி பாருங்க. இந்த போனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல பிளஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு குறைச்சருமா எதுவுமே இல்லை. மைனஸ் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு மைனஸாக இருக்கு. இந்த போன்ல ஹாட் டாப்னு சொல்லிட்டு சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. கூட வந்து ஒரு தேவையில்லாத ப்ளோட்டர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும். பட் நீங்கள் டிசோல் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ரியல்மி 11 ப்ரோ பிளஸ் உங்களுக்கு ஃபிளிப்கார்ட் அவைலபிளாக இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. 6th போன் பத்தி பார்க்க போறோம். என்ன போன்னா சாம்சங். உங்களுக்கு சாம்சங் தரப்புல இருந்து நல்ல ஒரு போன் வேணும், 30,000 பட்ஜெட் இருந்துச்சுன்னா இந்த போன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன போன்னா சாம்சங் கேலக்சி S21 FE. இது வந்து எக்ஸ்னஸ் ப்ராசஸர் கிடையாது, ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர். அந்த போன் கண்டிப்பா பை பண்ணுங்க, எக்ஸ்னஸ் வாங்காதீங்க. இந்த போனோட குயிக்கான ஃபிக்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த போன்ல உங்களுக்கு வந்து 6.4 inch ஒரு டைனாமிக் ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே. இந்த போன்ல ஸ்னாப்டிராகன் ட்ரிபிள் கேமரா ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கூடவே 12+12+8 MP ட்ரிபிள் கேமரா OIS சப்போர்ட்டும் இருக்கு. இந்த போன்ல 32 MP செல்ஃபி கேமராவும் இருக்கு. இந்த போன்ல 4500 mAh மேசிவ் பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்றதுக்கு 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போன் ரேம் பொறுத்தளவுக்கு 8 GB ரேம், 128 GB பொறுத்தளவுக்கு 32,000 ருபீஸ் வரப்போகுது. 2,000 அதிகமாக தான் இருக்கும் போது. பட் நீங்கள் கார்டு ஆஃபர் இல்லைன்னா சேலில் வாங்கினீங்கன்னா அதுவும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம், அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த போன் உங்க ஃபிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த போனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன பிளஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கேமரா இருக்கு, நல்ல ஒரு பேட்டரி இருக்கு, கூட வந்து நல்ல ஒரு ப்ராசஸர் மற்றும் டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த போன மைனஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டே ஒரு மைனஸா இருக்கு. இந்த போன்ல பேட்டரி கெப்பாசிட்டி பெருசாக இருக்கு. பட் சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் வந்து பாக்ஸா கிடையாது, தனியாக தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஃபோனுக்கே நீங்கள் 30,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது போக நீங்கள் சார்ஜருக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் 2,000 எக்ஸ்ட்ரா ஆகலாம் செய்யும். பட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சாம்சங்காக ஃபோன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு ஃபோனை சொல்லலாம். இன்னொரு மைனஸ் என்னன்னா, இந்த ஃபோனில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணி ஆகுது. நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போது வீடியோ அதிகமாக ஷூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ஹீட் ஆகும் சொல்லிட்டு ஆஃப் ஆகும் வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் தான் ரெண்டு அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இது ஓகே நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சாம்சங் கேலக்சி S21 FE ஸ்னாப்டிராகன் எடிஷன், அதுவும் ஃபிளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் போன் பத்தி பார்க்க போறோம். என்ன போன்னா போக்கோ தரப்புல ரீசெண்டா போக்கோ எக்ஸ் சீரிஸ்ல ரெண்டு போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன போன்ஸ்னா போக்கோ X6 மற்றும் X6 ப்ரோ. இதுல வந்து X6 ப்ரோ பார்க்க போறோம். இந்த போனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த போன் உங்களுக்கு வந்து 6.7 inch ஒரு ஆம்ரா டிஸ்பிளே, 128 MP இருக்கு. இந்த போன ப்ராசர் பொறுத்தளவுக்கு டைமென்சிட்டி D8300 அல்ட்ராக்கான ப்ராசர் மற்றும் 64 MP ட்ரிபிள் கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா. இந்த போன்ல 5000 mAh மேசிவ் பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்றதுக்கு 67 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு வந்து ரேம் பொறுத்தளவுக்கு 12 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 29,000 ருபீஸ் வரப்போது. ரொம்ப கம்மியாக சொல்லலாம். ஃபிளிப்கார்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போனை பிளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த போன் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சூப்பராக இருக்கு, கூட வந்து ப்ராசரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, பேட்டரி நல்லா இருக்கு. கூட வந்து இந்த போனில் கம்மி ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு 512 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டி என்ன மற்ற இதுலையுமே வந்தது கிடையாது. 512 GB பிளஸ் 12 GB ரேம் வச்சுன்னா கண்டிப்பாக இந்த போன் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்க போகுது. இந்த போனுடைய மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நமக்கு ரெண்டு மைனஸாக இருக்குது. என்ன மைனஸ்னா, இந்த ஃபோனில் உங்களுக்கு செல்ஃபியில் உங்களுக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து செல்ஃபியில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, இல்லை கேமரா எடுத்தாலும் சரி, கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்க போது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த ஃபோனில் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஃபோனில் வந்து போக்கோ மொபைல். ஸோ உங்களுக்கு வந்து மதர் போர்டு விஷயம் வந்து வருமானு தெரிய வரல. மதர் போர்டு விஷயம் வந்து ப்ரீவியஸ் லாஸ்ட் மொபைல்ஸ் எல்லாமே வந்துச்சு. பட் இந்த மொபைல் பெரிய வந்தது இல்லை, அது மட்டும் இன்னொரு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், இந்த ஃபோன் வேணாம் நினச்சிங்கன்னா நீங்க மோட்டோ X40 நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த போன் வந்து ரொம்ப பிரைஸ் கம்மி, 2,000 வரப்போது. இந்த போன் போக்கோ வேணாம் மொதல் பிடிச்சாலும் வேணாம் நினச்சிங்கன்னா நீங்க வந்து மோட்டோ X40 நீயோ போய்க்கலாம்.
அந்த போனும் இந்த பிரைஸ் ரிசர்வ் பண்ணதை கண்டிப்பாக செக் பண்ணிப்பாங்க. ஒன்று போக்கோ X6 சீரிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா வந்து மோட்டோ எடுத்துப்பட்டு நியோ ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம ஃபோர்த் பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம். யார் இருக்காங்கன்னா ரெட்மி இருக்காங்க. என்ன ஸ்மார்ட் ஃபோன்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ், இதான் வந்து ஃபோர்த் ஸ்மார்ட் ஃபோனு. இந்த ஃபோனை தூக்கிட்டானே பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.67 inch கண்ண ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே, 120Hz கண்ண ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. டைமண்ட் சிட்டி 7200 அல்ட்ரா கண்ண ஒரு ப்ராசர் மற்றும் 200MP ஓஎஸ் கேமரா, ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து 16MP செல்ஃபி கேமரா, 5000mAh மேசிவ் பேட்டரி இருக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு 120W கண்ண பாசிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோன் ரேம் பொறுத்தளவுக்கு 8GB ரேம், 256GB உங்களுக்கு வந்து 32,000 rupees வரப்போகுது, 2,000 rupees அதிகமாக தான் இருக்க போகுது. பட் நீங்கள் கார்டு ஆஃபர் ஏதாவது ஆஃபரில் வாங்கினா 30,000 கீழே வாங்கிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபோனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கூட ப்ராசரும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து பேட்டரி கெபாசிட்டியும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணுற ஸ்பீடும் வந்து சூப்பராகவே இருக்க போகுது. இந்த ஃபோனை மைனஸ் பற்றி பார்க்கலாம். மைனஸ் பொறுத்தளவுக்கு 2000 minus இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு 16MP தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் செல்ஃபியில் வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை கேமரா ரிப்போர்ட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண போது ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்க முடியாது, டீசெண்டாகவே உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இந்த ஃபோனில் இன்னொரு மைனஸ் என்னன்னா, இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ரெட்மி மொபைல் தான், ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்ஸ் வரும். பட் நீங்கள் வந்து செட்டப் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறையா ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பட் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் 5G ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக இருக்குது, நல்லா டீல் நடந்துட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஸ்மார்ட் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஸ்மார்ட் ஃபோன்னா ஹானர். ஹானர் தரப்பு வந்து ரீசெண்டாக அவங்க ஹானர் 19 புது ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணும்போது நல்ல ஒரு அதிகமான ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இறக்கி 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 சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 30,000 rupees லான்ச் ஆக போகுது. இப்போ இந்த ஃபோனுக்கு குயிக்கான ஸ்பெஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.7 inch ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் இருக்குது. ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 கொடுத்துருக்காங்க. கூடவே 200MP ட்ரிபிள் கேமரா, 50MP செல்ஃபி கேமராவும் இருக்கு. இந்த ஃபோனில் 5000mAh மேசிவ் பேட்டரி இருக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ரேம் பொறுத்தளவுக்கு 12GB ரேம், 512GB பொறுத்தளவுக்கு 31,000 rupees வரப்போகுது. பட் நீங்கள் கார்டு ஆஃபர் நிறைய ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 25,000 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆஃபர் நடந்துருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ராசர் இருக்குது, நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனில் மைனஸ் பொறுத்தளவுக்கு 2 மைனஸாக இருக்குது. ஒன்று என்ன மைனஸ்னா, இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து சார்ஜர் பாக்ஸில் கிடையாது, தனியாக வாங்க முடியாதான் இருக்கும். பட் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது சார்ஜர் வாங்கினீங்கன்னா 699 rupees நீங்கள் பே பண்ணி 30W வாங்க முடியும், அதையும் பார்த்துக்கோங்க. கூட உங்களுக்கு வந்து 66W கிடைக்காது, அதையும் செக் பண்ணிப்பாங்க. இப்போ இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த ஃபோனை சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்கும் தெரிய வரல. அவட்ட அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து 400 சர்வீஸ் சென்டர் அங்கே வந்து இடையில வச்சுக்கோம் சொல்கிறாங்க. பட் நம்ம சின்ன சின்ன ஊரில் இருந்தால் அந்த சர்வீஸ் சென்டர் கிடைக்குமா, அவங்க பக்கத்தில் கிடைக்குமா சொல்லி தெரிய வரல. அது மட்டும் தான் ஒரே இருக்கான். பட் நீங்கள் வந்து மெயின் சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. தேர்ட் மொபைல் என்ன ஃபோன்னா ஹானர் 19, மறக்காமல் செக் பண்ணிப்பாங்க, அமேசானில் செக் பண்ணிப்பாங்க. செகண்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா ஓப்போ. ஓப்போ தரப்பு இந்த ரீசெண்டாக ரெனோ சீரீஸில் 2 புது ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன ஃபோன்னா ஓப்போ ரெனோ 11. இந்த ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.7 inch ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷேட்டும் இருக்குது. வியடெக் டைமண்ட் சிட்டி 7050 ப்ராசர் மற்றும் 5000mAh மேசிவ் பேட்டரி இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கு 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ரேம் பொறுத்தளவுக்கு 8GB ரேம், 256GB உங்களுக்கு வந்து 32,000 rupees வரப்போகுது. இன்னும் இந்த ஃபோன் வந்து சேலுக்கே வரல, ஃப்ரீ ஆர்டர் தான் நடந்துட்டுருக்கு, இன்னும் சேலுக்கே வரல. வந்ததுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்துட்டு பொறுமையாக வாங்க, உடனே வாங்காதீங்க. இந்த ஃபோனை வந்து ஃப்ளிப்கார்ட் அவைலபிள் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இதான் வந்து செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போ ரெனோ 11. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஸ்மார்ட் ஃபோன்னா ஐக்யூ. ஐக்யூ தரப்பு வந்து ரீசெண்டாக ஐக்யூ நியோ சீரீஸில் ஐக்யூ நியோ 7 ப்ரோ இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபோனை தூக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.78 inch ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷேட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் 5000mAh மேசிவ் பேட்டரி இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கு 120W ஃபாஸ்ட் சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ரேம் பொறுத்தளவுக்கு 8GB ரேம், 120GB பொறுத்தளவுக்கு 31,000 rupees வரப்போகுது, 1,000 rupees அதிகமாக தான் இருக்க போகுது. பட் நீ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக வாங்கிக்கலாம். இந்த ஃபோனை ப்ரெசன்ட் மினிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு முக்கியமாக இந்த ஃபோன் வந்து கேமிங் கார்டாக சூப்பராக வைக்க போகுது, உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி. கூட இந்த மொபைலில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது, நல்ல ஒரு கேமரா இருக்குது, கூட நல்ல ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டி கொடுத்துருங்க, பேட்டரி ஸ்பீடும் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான் இருக்குது. என்னென்னா இந்த ஃபோனில் 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்க போகுது, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ் என்ன மொபைல்னா ஐக்யூ நியோ 7 ப்ரோ, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்க போகுது.
வீடியோ ஃபுல்லா பாத்துக்கு நன்றி. மீண்டும் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.